ஹலோ கைஸ், வெல்கம் டு 0 to Infinity சேனல். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேறு ஒரு ஃபைலை நம்ம எப்படி MP4 ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். ஏன் நம்ம இந்த மாதிரி MP4க்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம லேப்டாப்பில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்ம லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் சேவருக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போம், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் மொபைலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணுற ஃபைல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் .mwv ஆர் AVI அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைல் வந்து டக்குன்னு மொபைலுக்கு வந்து உங்களால் காப்பி பண்ண முடியாது. ஸோ MP4 MP3 அந்த மாதிரியான இருக்க ஃபார்மேட்டை வந்து உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம மொபைல் ஃபோனில் ப்ளே பண்ணியும் பார்க்க முடியும். அதை நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்ட போகிறேன். அதாவது அதை நான் எதில் பண்ணி காட்ட போகிறேன்னா, VLC அந்த சாஃப்ட்வேரில் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நீங்களும் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு எந்த ஃபைல் ஃபார்மேட்டுக்கு வேணுமோ நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோ உள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் மீடியான்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கன்வெர்ட் அண்ட் சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா இந்த டேப் ஓப்பன் ஆகிடும். இதில் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபைலில் உங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டு இருக்கும். இதில் ஆடியோ மட்டும் வேணுன்னா நீங்கள் ஆடியோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ மட்டும் வேணுன்னா அந்த AVI ஃபார்மேட்லேருந்து வெறும் வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அண்ட் சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். இதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல் அது வந்து உங்களுக்கு இருந்துடும், AVI ஃபார்மேட்டில் இருக்கும். கீழே கன்வெர்ட், அதாவது செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்ன்னு இருக்கும், அதாவது நம்ம எந்த ஃபைலை எந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு கீழே ப்ரொஃபைல்னு இருக்கும் பாருங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் வேறு ஒரு ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணுற ஃபார்மேட்டை அங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுலேருந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் MP4க்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கீழே டெஸ்டினேஷன் ஃபைல் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதில் ப்ரௌஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை எந்த ஃபைலில் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்ன ஒன்றுனா, output.1.avi அப்படின்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் MP4க்கு கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே AVI எழுதியிருக்கிறத நீங்கள் இரேஸ் பண்ணிவிட்டு MP4 அப்படின்ட்டு அங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம MP4ல தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அவுட்புட் சோர்ஸ் அது வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறமா MP4 நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறது உங்களுக்கு VLC-யில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து AVI-லேருந்து MP4க்கு கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த இடத்துல ஃபைலை சேவ் பண்ணி வச்சிங்களோ அந்த இடத்துல போய் பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் சோர்ஸ் வந்து .mp4 அப்படின்ட்டு உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். அப்படி வந்துச்சுன்னா AVI-லேருந்து MP4க்கு கன்வெர்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நம்ம நினச்சது முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.